அஸ்லாம் அலைக்கும். இன்றைய தேதி 7/7/2021 புதன்கிழமை. குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து ஒரு 9 ஆப்பை வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து நீக்கியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ஃபோனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸை திருடுவதை கண்டுபிடிச்சதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் என்னென்ன, அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆப் என்னென்னங்கிற அதனுடைய ஃபோட்டோஸை என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க சர்ச் பண்ணி பாருங்கள். ஹசன் ஒயிட்டாக்ஸ்னு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்கனாக்கா என்னுடைய பேஜ் இருக்கும். ஸோ அதில் முக்கியமான என்னென்ன ஆப் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிஐபி ஃபோட்டோஸ், அப்புறம் ப்ராசஸிங் ஃபோட்டோ ஆப், இந்த மாதிரியான ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, ரேம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஸ் தான் அதை மெயினாக பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே சும்மா சாதாரண ஆப் இல்லை. 5.8 மில்லியன் தடவைகள் அதெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் செய்யப்பட்டிருக்குது. பெருவாரியாக நிறைய ஃபோன்களில் அது வந்துட்டு பார்க்க முடியும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு திருடுறது அப்படிங்கிறது, என்ன பாஸ்வேர்டு திருடுறாங்கனாக்கா ஃபேஸ்புக்கினுடைய பாஸ்வேர்டை வந்துட்டு மேஜராக திருடியிருக்கிறதாகவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் ஒரு நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னு பார்த்தோம்னாக்கா, அந்த விமானம் லண்டன்லேருந்து கொழும்புக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அப்போது அதில் எரிபொருள் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுச்சு. ரொம்பவுமே ஒரு மிரடலான விஷயந்தான். சாதாரணமாக நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பயணம் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ விமானத்தில் பயணிகளோட அந்த விமானம் வந்துட்டு அந்த மாதிரி பறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பயணிகளும் வந்துட்டு சாதாரணவங்க கிடையாது. எல்லாமே இங்கிலாந்துக்கு ஒரு கிரிக்கெட் கேம் விளையாடுவதற்காக சென்ற அனைவருமே கிரிக்கெட் வீரர்கள் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க. ஸோ ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னாக்க, லண்டன்லேருந்து வரும்பொழுது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தாக்க, எரிபொருள் கம்மியாயிருக்கு. அதனால அவசர காலமாக ஓமனில் தரையிறக்கலாம்னு நினச்சப்போ முடியலை. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வந்து தரையிறக்காங்கன்னு பார்த்தாக்க, ட்ரிவாண்ட்ரம்ல பர்மிஷன் கேட்டு அவசரமாக அது வந்துட்டு தரையிறக்கப்பட்டிருக்கு. மதியானம் 1:32 ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, குவைத்தில் உள்ள செய்திகள் பார்த்தோம் அப்படின்னாக்க, July 17 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அன்னைக்கு August 1 2 தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டவர்கள் குவைத்துக்குள்ளே வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ August 1 நெருங்க போது இந்த நேரத்தில் வந்துட்டு இன்னுமே அது சம்மந்தமான தெளிவான விளக்கங்கள் சொல்லாமல் இருக்காங்க. இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு உள்ளே வருவதற்குண்டான ஒரு மெக்கானிசத்தை சீக்கிரமே நாங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ணுவோம், தெரியப்படுத்துவோம் அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் பதிவு பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்துட்டு பில்ஸ் எல்லாம் பற்றியெல்லாம் சொல்லாமல் இருக்காங்க. அதை பற்றியான செய்திகள் வர வேண்டியது இருக்குது. ஸோ தடுப்பூசி சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வெகுவாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு மட்டும் இப்போ வந்துட்டு பதிவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற அறிவிப்பு படி ஒரு நாளைக்கு 3500 தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற சட்டத்தையும் வந்துட்டு திருத்தி அமைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 5000 வரைக்கும் குவைத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னும், 67 விமானங்கள் வருவதற்கும் போவதற்கும் ஒரு நாளைக்கு அனுமதிகள் வந்துட்டு அதிகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, ஓமன் நாட்டில் அதிகமான கொரோனா தொற்று இருப்பதுனால அங்கே வந்துட்டு பகுதி நேர ஊரடங்கு அமலில் இருக்குது. அதை மேற்கொண்டு நீட்டிச்சிருக்காங்க. இடையில் வந்துட்டு ஈதுல் அத்ஹா பெருநாள் இருக்குது. இருந்தாலுமே அந்த நாட்களிலேயுமே ஊரடங்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 16 31 வரைக்கும் இந்த மாதத்தில் மாலை 5 விடிய காலை 4 வரைக்கும், 20 பிறநாள் வரும் அந்த சமயத்திலையுமே மக்கள்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரியான பல கடுமையான சட்டங்கள் வந்துட்டு போடப்பட்டிருக்குது இந்த கொரோனா பிரச்சனையினால். குவைத்திலையும் அதே மாதிரி தான் கொரோனாவுடைய பரவுதல் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ 2000 நெருங்க போகிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ நேற்றைய தினம் பார்த்தோம்னாக்கா, 1993 புதிய கேஸுகள் வந்திருக்கிறதாகவும், 1887 நபர்களுக்கு வந்துட்டு குணமாயிருக்கிறதாகவும், ICUல 310 இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுங்கிறதையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். இறப்பு பார்த்தோம்னாக்க, 20 வந்துட்டு நேற்றைய தினம் நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2049 மரணங்கள் நடந்திருக்குது. ஸோ இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க 18600 நபர்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டவுன், பகுதி நேர ஊரடங்கு அந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாதுங்கிறது பெரிய விருப்பம். இன்ஷால்லாம் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த 60 மேலே இக்காமா வந்துட்டு ஒர்க் பர்மிட் ரினுவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை நிவர்த்தி செய்ய வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நிறையா மக்கள் காத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இன்னமுமே அதனால் வந்துட்டு பாதிப்புகளுக்கு வந்துட்டு உள்ளாகிட்டு வராங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்லேயுமே இதற்காக ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, புதிய நபர்கள் வருவதில்லை. 60 மேலே இருக்கக்கூடிய சீனியரான எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் எல்லாம்
இந்த விக்காம இந்த ரூல்ஸ் வந்து கேன்சல் ஆகுமா ஆகாதான் தெரியாததுனால இந்த மாச ஆரம்பத்திலேருந்து இந்த சட்டம் அமலில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமான நபர்கள் ஒரு 12 நபர்கள் 20 நபர்கள் இப்படி கேன்சல் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரியே கம்பெனிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. இன்னுமுமே அந்த விசா ஒர்க் பர்மிட் ரினியூவல் பண்ணுறது 60 வயசுக்கு மேலே அப்படிங்கிற கம்பெனியில் உள்ள விஷயங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணாமலே தான் சட்டம் அமலிலே தான் இருந்துகிட்டு இருக்கிறதுங்கிறதும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்க, ஊரில் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் போட்டு அப்லோடு பண்ணுறோம் ஆனால் அப்ரூவல் ஆக மாட்டேங்குது. கோவிஷீல்டு போடுறோம், ஆஸ்ட்ராஜெனிக்காங்கிறது வந்துட்டு அப்ரூவல் கொஞ்சம் பேருக்கு பண்ணுறாங்க, கொஞ்சம் பேருக்கு பண்ணலை அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு டெக்னிக்கல் டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு ஆடிட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கட்டும் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் தடுப்பூசி போட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நாங்கள் ஆடிட் பண்ணி அப்ரூவல் பண்ணி அவங்களுக்கு பதில் கொடுப்போம், எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு அந்த பதிலை சென்ட் பண்ணுவோம், அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்காக வேண்டிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ஷால்லா எதிர்பார்க்கலாம், பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் அவங்க அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னும், அதே மாதிரி வாயை திறந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா தான் கோவிஷீல்டு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சவுதியும் துபாயும் சொன்ன மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்குறோம் இன்ஷால்லா. ஸோ இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இன்னமும் அப்ரூவல் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா, எம்பசியில் ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடிக்கு நிறைய பேர் வந்துட்டு பேசுகிறாங்க, பதில் அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்துட்டு அப்ரூவல் ஆகாத ஊரில் வேக்சினேஷன் அப்ரூவல் ஆகாத மக்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. ஸோ இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலதிக சந்தேகங்கள் எது இருந்துச்சுனாக்க டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.